ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜேஎஸ்எம்எஸ் பியூக்கு சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம வந்து லைவ் செஷன் எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் டிசி டிரான்சன் வந்து நல்லபடியாக வந்து நம்ம நடத்தி முடிச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் இருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த செஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம், 45 நிமிஷம், 35 நிமிஷங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம நடத்தியிருக்கோம். லைவ் செஷன் வந்து அந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி, கொஸ்டினுடைய நேச்சரை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லென்த் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை வந்து ரெக்கார்டாக பார்க்குறவங்க ஃபஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்து இந்த சேனலுக்குள்ளே போகலாம். ஜேஎஸ்எம்எஸ் பிஒய்க்யூ, ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, ஸோ இதில் 7 வீடியோ வரைக்கும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 53 நிமிஷம், 46 நிமிஷம், 35 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மணி நேரங்கள் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே நம்ம லைவாக ரெக்கார்ட் பண்ணும்போது லைவாக கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் பண்ணி வந்து கிளாஸ் நடத்தியிருப்போம். ஸோ இது வந்து ரெக்கார்டில் பார்க்குற உங்களுக்கு மேபி இரிட்டேட்டிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். டைம் இஸ் கோல்டு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி வந்துட்டு சுருக்கி கம்மியான நேரமாக வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது பற்றி தான் இந்த வீடியோ நம்ம என்ன செய்ய போகிறோம், க்ளியராக வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த லைவ் நம்பர் 1 இருக்கா, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 செஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நடத்தினது வந்து பேசிக்ஸ். ஓகேங்களா? அடுத்து ஃபுல்லாக டிசி டான்சண்ட்டை ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த செஷனை வந்து ஓப்பன் பண்ணுறேன், லைவ் செஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே ரைட், இப்போது இதை வந்து நீங்கள் எப்படி வந்து ஈஸியாக நீங்கள் வந்துட்டு சால்வ், எப்படி நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ஸை யூஸ் பண்ணுங்கள். இந்த சாப்டர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செஷனுடைய மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், நீங்கள் டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்கணும். என்னால் வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியல. ஸோ நான் வந்து டெஸ்ட்டு நல்லா ப்ரொவைட் பண்ண முடியாததுனால யூடியூப் வீடியோஸ் மூலமாக ஒரு டெஸ்ட் சீரீஸ் மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு நான் சொல்லி நான் முயற்சி பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எத்தனை கொஷின் இருக்குது, ஒரு 10 கொஷின் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிசி டிரான்சியண்டை கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கொஸ்டின் நம்பர் 1 இருக்கா, ஸோ இந்த இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 1 வந்துடும். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? ஸோ என்ன செய்யணும், டக்குன்னு வீடியோவை வந்துட்டு வீடியோ பாஸில் தான் இருக்கும், நீங்கள் டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஸ்டின் நம்பர் 2 மூவாங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4. ஸோ இது மூலமாக உங்கள் டயத்தை நீங்கள் என்ன செய்யலாம், அதிகமாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி 10 கொஸ்டின் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா செல்ஃபாக தான் வந்துட்டு எவாலுவேட் பண்ணி ஆகணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு எது ஆன்சர் அப்படிங்கிறத இந்த மாதிரி நெருக்கத்தில் கொண்டு வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக தெரிஞ்சிடும், ஆப்ஷன் டி தான் கொஸ்டின் நம்பர் 1 ஆன்சர். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக உங்களுடைய ப்ரீசியஸான டைம் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நான் வந்து செஷன் நம்பர் 1 மட்டும் இல்லை, லைவ் நம்பர் 1 மட்டும் இல்லை, லைவ் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணுங்கள், ஆக்சுவலாக நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆகலை, பட் ஸ்டில் ஆட் ஓடுது, அது எப்படின்னு தெரியல. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஸ்டின் நம்பர் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. இது மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்கள் டயத்தை ரொம்ப அதிகமாக நீங்கள் சேவ் பண்ணலாம். ஏன்னா ஒரு வீடியோ பார்த்த இப்போ இப்படி நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு எத்தனை நிமிஷம் எடுக்கும்? இப்போ ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் எடுக்கிறீங்க அப்படின்னா 10 கொஸ்டினுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15-20 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும், கரெக்டாக? ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்ததுக்கு இது சமமாக இருக்கும். அதுக்கப்புறமா அதை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எவாலுவேட் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, உங்களுடைய ப்ரிப்பரேஷன் டைமில் சேர்க்கவே முடியாது. ஸோ இது மூலமாக ஒரு மணி நேரத்துக்கான வீடியோ நீங்கள் என்ன செய்யலாம், ஜஸ்ட் ஒரு 10-20 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செஷன் நம்மளுடைய இந்த ஜேஎஸ்எம்எஸ் பியூக்கு சேனலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 வீடியோ வரைக்கும், 7 லைவ் செஷன் வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலமாக நம்ம டிசி டிரான்சண்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு. என்னுடைய இதில் வந்துட்டு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொஸ்டின் எடுத்து நான் சால்வ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6, 7 சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5 கிளாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரான்சியண்ட்டு தான் பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா இல்லை வேறு என்ன சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு போல் ஒன்று நம்மளுடைய ஜேஎஸ்எம்எஸ் அப்துல் சேனலில் வந்து நான் கண்டக்ட் பண்ணுறேன். அந்த போலில் வந்து முதலாவது அதிகமாக யார் ஓட் பண்ணியிருக்கீங்களோ அதை நம்ம என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு
solve பண்ணலாம் அதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய விஷயங்களை நாம என்ன செய்யலாம் அடுத்து solve பண்ணலாம் சோ இந்த செஷனை நீங்க வந்து லைவா பார்க்கணும் அப்படி நினைச்சீங்க அப்படினா ஒரு பெரிய விஷயம் ஒண்ணுமே கிடையாது நம்ம JSMS POK சேனலை வந்து subscribe பண்ணி வெச்சுக்கோங்க 9:30 ல இருந்து 10 வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ডেইলি பேசிஸ்ல இருந்தா கூட கண்டிப்பா ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க என்ன செய்யலாம் லைவ் செஷனை வந்து எதிர்பார்க்கலாம் சோ இந்த லைவ் செஷன் எப்ப இருக்கும் அப்படிங்கறத நான் என்ன செய்றேன் அப்படினா நம்மளுடைய Telegram private groupல வந்து நான் சொல்லிருவேன் சோ இந்த ஒரு லைவ் செஷன்ல நீங்க ஜாயின் பண்ணனும் அப்படி சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படினா ஏன்னா இப்போ வந்துட்டு டியூஸ்டே வந்து லைவ் செஷன் இருக்கு அப்படினா நான் டியூஸ்டே மார்னிங்கே சொல்லிருவேன் இந்த மாதிரி இந்த ஒரு பார்ட் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க ஈவினிங் வந்து டெஸ்ட் இருக்கு சோ இந்த செஷன் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் பேஸ் பண்ணி தான் ஓகேங்களா சோ இத நீங்க வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுடைய எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் படிக்கவே இன்ட்ரஸ்ட் இல்ல அப்படினு நீங்க இருக்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேனா நீங்க படிக்கவே இன்ட்ரஸ்ட் இல்லன்னு நினைக்கிறதுக்கான ரீசன் என்னவா இருக்குது அப்படினா நீங்க செல்ஃபா प्रिபெயர் பண்றதனால அப்படி இருக்கு சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு படிக்கவே இன்ட்ரஸ்ட் இல்ல அப்படினா கொஞ்சம் books மூடி வச்சிட்டு வெளிய அப்படியே வந்துட்டு ஏதாவது கோச்சிங் சென்டர்ல போயிடு ஏதாவது டெஸ்ட் சீரிஸ் வாங்குறதா இருந்தால ஏதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கோச்சிங் சென்டர் படிச்ச உங்க ஃப்ரெண்ட் நீங்க போய் பேசலாம் அல்லது நிறைய விஷயங்கள் இருக்கு கரெக்ட்டா இப்போ சிலர்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க வந்து நகராட்சியில வந்து அந்த ஆணையருடைய காரை வந்து பாத்துக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் அவங்களுடைய ஒரு மோட்டிவேஷன் இது இன்கிரீஸ் ஆகும் புரியுதுங்களா சோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு யூடியூப்ல நிறைய மோட்டிவேஷனான वीडियोस எல்லாம் இருக்குது சோ இது மாதிரிலாம் பார்க்கிறது மூலமா நீங்க என்ன செய்யலாம் அப்படினா அந்த படிக்கவே பிடிக்கலங்க அந்த ஒரு ஃபேஸ்ல இருந்து வெளிய வரலாம் தயவு செஞ்சு சீக்கிரமா வெளிய வாங்க ஓகேங்களா அப்கமிங் டேஸ்ல பாத்தீங்கன்னா TNPSC AE எக்ஸாமினேஷன் வர போகுது TNEB AE எக்ஸாமினேஷன் வர போகுது TRB லெக்சர் எக்ஸாமினேஷன் திருப்பி வர போகுது சோ எல்லா எக்ஸாம்ஸும் வேகவேகமா வைக்கறாங்க வேகவேகமா ரிசல்ட் எல்லாமே விடுறாங்க சோ அதனால வந்துட்டு இதுக்கு அப்புறம் கொரோனா வந்துரும் எக்ஸாமினேஷன் தள்ளி போகும் அந்த எண்ணமே வந்து தரவே கிடையாது சோ தொடர்ந்து தைரியமா प्रिபெயர் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க ஆல் தி பெஸ்ட் அண்ட் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க